ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனா தடுப்பூசியில் ஒரு ஒப்பீடு தான் பார்க்க போகிறோம் அந்த ஒப்பீடில் பார்த்திங்க அப்படின்னா கோவிஷீல்டு கோவேக்சின் ஸ்புட்னிக் வி இந்த மூணும் வந்து எப்படி செயல்படுது அது யாரெலாம் தயாரிச்சுருக்காங்க அதை எப்படியெல்லாம் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று கோரதாண்டம் ஆடிட்டு இருக்கு இதில் கொரோனா தடுப்பூசி செலுத்துறதுல பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதில் இந்தியா பின்தங்கி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையாக கிடையாது ஏன் அப்படின்னா இந்தியாவோட மக்கள் தொகையை கம்பேர் பண்ணுறப்போ செலுத்துனது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிற இடத்துல பதிமூணு கோடி பேருத்துக்கு வந்து இதுவரைக்கும் வந்து தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க அதாவது பத்து பர்சன்டேஜ் வந்து செலுத்தியிருக்காங்க இதுவே வந்து மிகப்பெரிய விஷயந்தான் ஏன்னா வந்து இவ்வளோ அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ தடுப்பூசி போடுறதுங்கிறது இல்லாத காரியம் ஆனால் அதை வந்து கொஞ்சமாக இது செஞ்சுருக்காங்க இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோவிஷீல்டு கோவேக்சின் வி இந்த பல தடுப்பூசிகள் வந்து உலக சுகாதார நிறுவனத்தினால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது இதை மூண தான் வந்து இப்போதைக்கி வந்து இந்தியாவில் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க இது எல்லாமே வந்து பாதுகாப்பானது அப்படின்னு தான் வந்து எல்லோருமே சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்திய குடிமக்களுக்கு எதிர்வரும் வாரத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூணு விருப்பங்கள் கிடைக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் தடுப்பூசி கோவிஷீல்டு அடுத்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து தயாரிக்கிற கோவேக்சின் அதுக்கப்புறம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது தான் இந்த மூணுமே வந்து நமக்கு தடுப்பூசியாக போடுறாங்க இதில் ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற வந்து அடினோ வைரஸ் சார்ந்த தடுப்பூசி அதாவது ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி தற்போது வரையில் உலகம் முழுவதும் ஐம்பத்தி ஒம்போது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த ரஷ்ய தடுப்பூசி வந்து ரெண்டு வெவ்வேறு அடினோ வைரஸோட கலவை தான் இதில் பொதுவாக வந்து சளியை ஏற்படுத்தும் வைரஸுகள் இந்த அடினோ வைரஸுகள் சிகிச்சைக்காக சாஸ் கோவிட் டூ உடன் இணைக்கப்படுகின்றன இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அளிக்க தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பொதுவாக வந்து கோவிஷீல்டு என்று அழைக்கப்படும் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியும் இதே தத்துவத்தை அடிப்படையாக தான் வந்து கொண்டது ஸோ சிம்பன்சி அப்படிங்கிற குரங்குலேருந்து ஒரு பொதுவான குளிர் வைரஸ் அதாவது அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடினோ வைரஸை வந்து பலவீனமான பதிப்பிலிருந்து இந்த தடுப்பூசி வந்து தயாரிக்கப்படுகிறது இது கொரோனா வைரஸ் போன தோற்றமளிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இதே வந்து இந்தியாவை தளமாக கொண்டு கோவேக்சின் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியும் இருக்குது அந்த தடுப்பூசி பார்த்திங்க அப்படின்னா கொல்லப்பட்ட கொரோனா வைரஸை வந்து கொண்டுருக்குது இந்தியாவின் தேசிய வைரலஜி நிறுவனத்தினால் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா வைரஸின் மாதிரியை பாரத் பயோடெக் பயன்படுத்தியது இதை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தியே தூண்டுது ஏன் அப்படின்னா இறந்த கொரோனா வைரஸை ஈஸியாக வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக வந்து இந்த ஸ்புட்னிக்கும் கோவிஷீல்டும் பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு ஒரு இருந்து எடுத்த அடினோ வைரஸை வச்சு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதே கோவேக்சின் அப்படிங்கிறது வந்து பழைய வேக்சின் முறை தான் அதாவது ஏ எந்த வைரஸ்னால வந்து நமக்கு வருதோ அந்த வைரஸை எடுத்து அதை ஸ்டெர்லைஸ் பண்ணியோ இல்லை கொன்னோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள செலுத்துகிறது தான் இது இந்த கோவேக்சின் தான் வந்து மேக்சிமம் வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பண்ணுறாங்க ஒரு சில ஸ்பெஷல் கேஸஸில் தான் வந்து இந்த அடினோ வைரஸ் எடுத்து நம்ம நம்ம பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க இதில் மூணுல எது சிறந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா மூணுமே வந்து நல்ல சிறப்பாக வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஸ்புட்னிக் வி வந்து தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அதிகம் வந்து வலிமை கொண்டது அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ரஷ்யாவில் தயாரிச்சிருக்கனால எல்லா நான் கண்ட்ரி ஐம்பத்தொம்போது கண்ட்ரியும் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதுலேருந்து வந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் அது மேலே நம்பிக்கை அதிகமாகவே வைக்கலாம் இதே கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால அதுக்கு வந்து பவர் குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதில் பண்ண ரிசர்ச் வந்து குறைவு ஸ்புட்னிக்கில் பண்ண ரிசர்ச் அதிகம் அதே மாதிரி அவங்களோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது நம்மளதில் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் குறைவு ஆனால் பர்சன்டேஜ் நல்லாவே இருக்குது இன்னமும் வந்து ஃபர்தராக ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ண தான் வந்து எந்த தடுப்பூசி வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் ட்வெண்ட்டி த்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ